இந்த வீடியோல நாம பார்க்க போறது pathway of water absorbed by roots in transportation in plants and circulation in animals. Pathway of water absorbed by roots na roots eppadi water soil la irund absorb pannudhu adu eppadi matha path stem leaves adukkellam pogudendradha patti paaka porom. So first vandu inga pathina the root irukku liya idu vandu cross section of a root adhaavadhu eppadi water vandu the root cells kulla xylem reach aagudhu andha idu dhaan. So ipo idu vandu root hair, okay va. இது எபிடர்மிஸ், இது கார்டெக்ஸ், ரூட் கார்டிகல் செல் இல்லனா கார்டெக்ஸ், இது வந்து சைலம். ஓகேவா? இப்போ இந்த ரூட் ஹேர்ல வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, வாட்டர் கம்மியா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சுட்டு அதாவது சாயில்ல நிறைய வாட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இந்த வாட்டர் வந்து இந்த ரூட் ஹேர்ல போய் அப்சர்வ் ஆகணும். அந்த அப்சார்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா டிஃப்யூஸ் ஆகிறது. ஓகேவா? நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மழை பெய்யுதுன்னு வெச்சுக்கோங்க, ஓவர் ஃப்ளட்டிங் ஆகுது. ஃப்ளட்டிங் ஆகும்போது ஏரி கரை உடைச்சிக்கிட்டு வெளியில வருது. ஓவர் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது தாங்கு பிடிக்காம வெளியில வந்துருது. வந்து ஏன்னா ஏரிக்கரையில வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், நிறைய இருக்கு. ஓகேவா? அது உள்ள இருக்க இருக்க அது தாங்க பிடிக்காம ஒன்று ஓவர் ஃப்ளோ ஆகி வந்துடும். இல்லைன்னா ஏரிக்கரையை உடச்சிக்கிட்டு வந்து எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ, குட்டைகள் அந்த மாதிரி பள்ளமாக இருக்கிறையே அந்த தாழ்வான பகுதிகளை போய் நிரப்பும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சாயிலில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ரூட் ஹேர்ஸில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது வாட்டர். அதனால் வாட்டர் ஈஸியாக சாயிலேருந்து ரூட்டுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகிடும். போயிடுச்சா? இப்போ போன பிறகு ரூட் ஹேரில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு, ஆனால் இந்த எபிடர்மஸில் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, எபிடர்மஸ் கார்டிகல் செல்லில். ஆனால் ரூட் ஹேர் வரையும் சாயிலில் இருக்கிற வாட்டர் ரூட் ஹேர் வரையும் போகிறதுல என்ன நடக்குது? டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ எபிடர்மஸ்க்குள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் என்னன்னா ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன். நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வெயில் காலம்ன்றதுனால நிறைய பேர் வீட்டில் பானை தண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ பானை தண்ணியை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி வைக்கிறீங்க, ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு வரீங்க, காலையில் தண்ணி பிடிக்கிறீங்க, எடுத்துகிட்டு வந்து தண்ணி பானையில் ஊற்றிட்டு வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து போனீங்கன்னா அந்த கீழே மணல் போட்டிருப்பீங்க, அந்த மணலும் அந்த பானையை சுற்றியும் தண்ணியாக இருக்கும், ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? ஆஸ்மாசிஸ். அதாவது பானைக்குள்ளே தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, வெளியில் என்ன இல்லை, அந்த சில்னஸ் இல்லை. அந்த சில்னஸை தனக்குத்தானாக உருவாக்கிக்கிறதுக்காக தான் உள்ளே இருக்கிற கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் வந்து நிற்கிது, வெளியில் வருது. பானைக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் வருது. இங்கே செமி பெர்மிய மெம்பரைனா பானையில் ஆக்ட் பண்ணுறது வந்து அந்த பானையோட ஓடு, அந்த சுற்றி போடுறோம் இல்லையா, இந்த களிமண்ணால் ஆன அந்த ஓடு தான் அது. ஸோ அதாவது ஒரு ரீஜனில் இருந்து இன்னொரு ரீஜனுக்கு போகிறதுக்கு ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் வேணும். இப்போ செல்ஸோட செமி பெர்மியபிள் மெம்பரைன் என்னன்னா செல் மெம்பரைன் இல்லைன்னா பிளாஸ்மா மெம்பரைன். செமி பெர்மியபிள் மெம்பரைன்னா செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ள பெர்மியபிள்னா எல்லாத்தையும் அலோ பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் செமி பெர்மியபிள்னா செக் பண்ணிவிட்டு உள்ள அனுப்பணும். ஸோ இப்போ எபிடர்மல் செல்ஸ்லேருந்து கார்டெக்ஸில் தண்ணியாக என்னது கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் இங்கே போகுது. எப்படி? செமி பெர்மியபிள் மெம்பரைன் அதாவது செல் மெம்பரைன் மூலமாக என்னது வாட்டர் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் இது, செகண்ட் அப்புறமா இது, அப்படியே வந்து சைலத்தை ரீச் ஆகுது. ஸோ சைலத்தை ரீச் ஆன உடனே மற்ற பார்ட்ஸ் அதாவது ஸ்டெம் லீவ்ஸ்கெல்லாம் தண்ணி போகணும். அது வந்து டிரான்ஸ்பிரேஷன் அசன்ட் ஆஃப் சாப்பை பற்றி நான் படிக்கும்போது கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட்ஸ். ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர், the concentration of water molecules in the root hair cells become more than that of the cortex.
இப்போ இந்த ரூட் ஹேர்ல வாட்டர் என்டர் ஆன உடனே ரூட் ஹேர்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன், அதாவது வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகம், கான்சென்ட்ரேஷனா நிறைய வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்க கம்மியா இருக்கு, கார்டெக்ஸ் செல்ஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் யாரை கம்பேர் பண்ண உடனே, கம்பேர் பண்ணும்போது வாட்டர் கான்சென்ட்ரேஷன் கார்டெக்ஸ் செல்ஸை விட, தட் இஸ் கார்டிகல் செல்ஸை விட ரூட் ஹேரில் வாட்டர் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ தஸ் வாட்டர் ஃப்ரம் த ரூட் ஹேர் மூவ்ஸ் ஃப்ரம் த கார்டிகல் செல்ஸ் பை ஆஸ்மோசிஸ் அண்ட் தென் ரீச்சஸ் டு த சைலம். ஸோ இப்போ இந்த ரூட் ஹேர்ஸ் மூலமாக மற்றப்பா, அதாவது ரூட் ஹேர்ஸில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம், கார்டெக்ஸில் கம்மியாக இருக்குது, அதனால் வாட்டர் வந்து என்னது ரூட் ஹேர்ஸ்லேருந்து கார்டிகல் செல்ஸ்க்கும் மூவ் ஆகுது. கார்டிகல் செல்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு யாரை ரீச் பண்ணுறாங்க, சைலத்தை ரீச் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் தேர் த வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ இந்த சைலத்தில் இருந்து வாட்டர் வந்து மற்ற பார்ட் ஸ்டெம் லீவ்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னா, வாட்டர் வந்து ரூட் ஹேர்க்குள்ளே போகும்போது ரூட் ஹேரில் இருக்கிற வாட்டர் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கார்டிகல் செல்ஸில் இருக்கிற வாட்டர் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ரூட் ஹேர்ஸ் வந்து, ரூட் ஹேர்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து கார்டெக்ஸ்க்கு போகுது. எதன் வழியாக, எந்த ப்ராசஸ் வழியாக? ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்ன்னா என்னன்னு சொன்னேன், ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் கான்சென்ட்ரேஷன் த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரைன். அந்த பானை தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான், அதாவது இப்போ ரூட்டில் வந்து, ரூட் ஹேரில் வந்து நிறைய வாட்டர் இருக்கிறதுனால செமி பெர்மியபிள் மெம்பரைன்னா செக் பண்ணி வாட்டரை கார்டெக்ஸ்க்கும் சைலத்துக்கும் அனுப்புது ஆஸ்மாசிஸ் மூலமாக. ஸோ ஃப்ரம் தேர் த வாட்டர் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி போய் பாருங்கள்.